எங்களுடைய மருத்துவர் ஐயாவுடைய கொள்கை, அடிமட்ட கொள்கை, இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கையும் கூட. அப்படிப்பட்ட இந்த மண்ணிலே தான் இன்று நாடாளுமன்ற தேர்தல் இந்த பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மணி நேரத்திற்கு முன்பு மயிலாடுதுறையில் இதே தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. அந்த மாவட்டத்திலே நடைபெற்ற கூட்டத்தில் அந்த மாவட்டத்தை சார்ந்த என் தம்பிகளும் என் தங்கைகளும் ஒன்று சொன்னார்கள், ஐயா நீங்கள் தைரியமாக சென்று வாருங்கள், நாங்கள் அந்த தொகுதியை விட அந்த பகுதியை விட நாங்கள் அதிக வாக்குகள் நாங்கள் சேகரிப்போம் என்று மயிலாடுதுறை சார்ந்தார் சொன்னார்கள். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க ரெண்டுக்கும் போட்டி போடலாமா? முடிஞ்சு போச்சு. என் தம்பிகள், என் தங்கைகள், என் சகோதரிகள் முடிவு பண்ணாங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்னுடைய தொடக்க உரையிலே நான் சொன்னேன், உங்களுக்கெல்லாம் கும்பகோணம் மாவட்டம் வேண்டுமா? வேண்டுமென்றால் நம்முடைய மாகாஸ்டாலின் வெற்றி பெற்றாக வேண்டும், அது உறுதி. அதை உறுதியாக உங்களுக்கு நாங்கள் கொண்டு வருவோம். இது நீண்ட கால ஒரு கோரிக்கை, என்னை பொறுத்தவரை இது சாதாரண ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கைக்காக நாம் இத்தனை போராட்டங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கிறது பாருங்க. இது அடிப்படை பிரச்சனை, ஒரு மாவட்டத்தை பிரிப்பது இது அடிப்படை பிரச்சனை. மயிலாடுதுறை மாவட்டத்தை பிரித்தார் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள், எதற்கு போராட்டம் செய்ய வேண்டிய சூழல் நினைத்து பாருங்க. ஏன்னா இந்த ரெண்டு கட்சிக்கும் நிர்வாகம் என்னன்னு தெரியாது. திமுகவுக்கும் சரி, அண்ணா திமுகவும் சரி, நான் பகிரங்கமா நான் சொல்றேன், நான் 5 ஆண்டு காலம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நான் பணியாற்றினேன். உலகத்தில் 4 விருதுகள் எனக்கு கொடுத்தார்கள். இந்தியாவில் தேசிய ஊரக வேலை திட்டம், ஊரக சுகாதார திட்டம், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், இது உலகத்திலே மிகப்பெரிய சுகாதார திட்டத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்தோன்னு அன்புமணி ராமதாஸ். எனக்கு நிர்வாகத்தை பற்றி நல்லா தெரியும். நான் சொல்கின்றேன், இந்த இரு கட்சிகளும் அவர்களுக்கு நிர்வாகம் என்றால் என்ன தெரியாது. இந்த மாவட்டத்தை பிரிப்பது இது போன்றெல்லாம் சாதாரண திட்டங்கள், சாதாரண திட்டம். இதை அறிவிக்க வேண்டும் என்று இவ்வளோ போராட்டம் நடத்தியும் இந்த முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க மறுக்கின்றார். அதனால்தான் நான் கேட்கிறேன், 57 ஆண்டுகளா இந்த கட்சியில் தம்பிகளை எனக்கு தொண்டு அப்போ போயிடுச்சு, அப்பப்போ தண்ணி குடிச்சு தப்ப. எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. என்ன வருத்தம்னா, இந்த கூட்டத்தில் நம்முடைய காடு வெட்டியார் இல்லைன்னு ஒரு பெரிய கனவு என்ன? இந்த இரு கட்சிகள் போக வேண்டும், இவர்கள் ஆண்டது போதும், இந்த தேர்தல் வெற்றி நீங்களெல்லாம் உறுதி செய்ய வேண்டும். இந்த தேர்தல் வெற்றி உறுதி செய்தால் 2026, அதாவது இன்னும் 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியை நாம் அமைப்போம், உறுதியாக நாம் அமைப்போம். அதற்கு இந்த தேர்தல் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும், வெற்றி நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ, இந்த டெல்டா பிரச்சனை மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனைக்கும் தீர்வு 2026 நம் ஆட்சியிலே அந்த தீர்வு உங்களுக்கு வழங்கப்படும். இது நிச்சயமாக நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கின்றேன். இங்கே வந்திருக்கின்ற மக்களுக்கு என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை, செய்தியாக எடுத்துக்கலாம். இப்போ 3 அணிகள் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது. நம்முடைய அணி தேசிய ஜனநாயக கூட்டணி, நம்முடைய வெற்றி வேட்பாளர் மா.க. ஸ்டாலின் அவர்கள், அவரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், மாம்பழம் சின்னத்தில் நிற்கிறாரு. நமக்கு பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக உறுதியாக வெற்றி பெறுவார், அதில் மாற்று கருத்து கிடையாது. பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி பெறுவது உறுதியாகிடுச்சு, யாராவது மறுக்க முடியுமா? யாராலும் மறுக்க முடியாது, அவர் தான் பிரதமர், உறுதியாயிடுச்சு. தேர்தலுக்கு முன்பு அது உறுதியாயிடுச்சு. சரி, நான் கேட்கிறேன்,
இங்கே போட்டியிடுகிறேன்.